வெல்கம் டு குளஞ்சிய பாயசி கிரமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நவம்பர் 29ஆம் தேதிக்கான கண்டஃபஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபஸ் குவிசஸ் ஸ்கென் பண்ணுவாரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் அந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் பிடி உஷா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தடகள வீராங்கனையான பிடி உஷாவை இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய முதல் பெண் தலைவராக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வெள்ளி இந்த மாதிரிப்பட்ட பதக்கங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க இந்தியாவுடைய முன்னாள் தடகள வீராங்கனை. 1984 ஆண்டு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் போட்டியில் 4வது இடம் இவங்க பெற்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ராஜ்யசபா உறுப்பினராகவும் நியமனம் செஞ்சாங்க. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்களுக்கும் ஒலிம்பிக் அமைப்புக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படுறாங்க. ஓகே, அதாவது அந்த உலகத்தில் இருக்கிற ஒலிம்பிக் அமைப்பு என்னென்னு சொல்கிறாங்களோ அதை இந்திய வீரர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய வீரர்களை ஒலிம்பிக்கு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இந்திய வீரர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற ஒலிம்பிக் அமைப்பிற்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படுறது தான் இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது. இது 1927 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. இதோடைய தலைவராக இப்போ பிடி உஷா அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஹரிமாவ் சக்தி 2022 என்னும் இராணுவ பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? இதுக்கான ஆன்சர் மலேசியா. ஆஃபன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சியை இந்தியா வந்து மலேசியா கூட மேற்கொள்கிறாங்க. பொதுவாகவே எக்ஸாம்லாம் என்ன கேட்குறாங்க, இந்த ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிறது இந்தியா மலேசியா கூட மேற்கொள்ளப்பட்ட என்ன விதமான பயிற்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை ஒரு கடற்படை பயிற்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இராணுவ பயிற்சி. ஓகே, எங்கே மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா மலேசியாவில் குளுவாங் அப்படிங்கிற பகுதியில் புலாய் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இதை மேற்கொண்டிருக்காங்க. இதில் இந்திய இராணுவத்துடைய கர்வால் ரைஃபிள் அப்படிங்கிற படையும் மலேசிய இராணுவத்துடைய ராயல் மலாய் அப்படிங்கிற படையும் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, இந்த பயிற்சி 2012 ஆண்டிலிருந்து நடைபெறுது. அடுத்தது ஆஸ்திராஹிந்த் அப்படிங்கிற வேற ஒரு பயிற்சியும் இருக்குது. ஓகேவா, இது வேற ஒரு பயிற்சி, இது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் மேற்கொள்கிற பயிற்சி. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இதுவுமே ஒரு இராணுவ பயிற்சி தான். இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்தில் தான் நடைபெறுது. ஓகே, அடுத்தது தற்போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் யார்? இதுக்கான ஆன்சர் வினய் மோகன் கோத்ரா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வினய் மோகன் கோத்ரா. அதுவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்கிற சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். ஓகேவா, நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய பணிக்காலத்தை இன்னும் ஒரு 16 மாதங்களுக்கு மத்திய அரசு நீட்டிச்சு வச்சுருக்காங்க. இவர் இந்த ஆண்டு மே மாதம் தான் பதவியேற்றார். இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியோட இவர் பணி ஓய்வு பெறதா இருந்தார். ஆனால் இன்னும் ஒரு 16 மாதங்களுக்கு இதை நீட்டிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 45,284 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆர்மி எக்ஸாமுக்கான உடல் தகுதி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே இதில் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதில் நிறைய வேகன்சி இருக்குல்ல, அதனால் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்ஸ் வரும். இதில் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர்ற டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம இதுக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள், அதாவது நவம்பர் 30ஆம் தேதி தான் கடைசி நாள். அதனால் விரைவாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இதில் பெண்களும் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய குளஞ்சியப்பா ஹையர் செகண்டரியில் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கான்ஸ்டபிளுக்கான கிளாஸஸ் நடைபெறுதுல்ல, இதில் ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது. இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம குளஞ்சியப்பா ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸஸ்க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது ஃபுவாசாங் 17 என்ற ஏவுகணையை பரிசோதித்த நாடியது? இதுக்கான ஆன்சர் வடகொரியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுவாசாங் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வடகொரியா பரிசோதனை பண்ணியிருக்காங்க.
இது கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஒரு ஏவுகணை, இது அமெரிக்கா வரைக்கும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. வடகொரியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா கிம் ஜோங் உன் அப்படிங்கிறவர். அப்புறம் எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி $1 trillion இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் 2030-31. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2030-31 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி $1 trillion இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோடைய ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இறையூர் அப்படிங்கிற பகுதியில் 243.49 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்காவை வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் போய் திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இறையூரில் இருக்கிற சிப்காட் தொழில் பூங்காவில் ஃபீனிக்ஸ் கோத்தகிரி காலனி பூங்கா அப்படிங்கிற ஒரு பூங்கா அமைகிறதுக்கான அடிக்கலுமே நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் நாட்டிட்டு வந்திருக்காரு. ஓகே, அடுத்தது வானவில் மன்றம் என்னும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? இதுக்கான ஆன்சர் திருச்சி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், இது பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் வானவில் மன்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருச்சியில் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. திருச்சியில் காட்டூர் பாப்பா குறிச்சி அரசு ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் இதை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கியிருக்காரு. இதோடைய நோக்கம் என்ன, வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் 20 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கம். எப்படி இதை தூண்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே செயல்முறை விளக்கத்தோட கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான், அதாவது ப்ராக்டிக்கலாகவே அவங்க கற்றுக்கணும். இப்போ அறிவியலில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அதை நேர்லையே செஞ்சு பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேருக்கு கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் 75%. ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 75% கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, முறையான இரத்த அழுத்தம் ஒருத்தங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120/80 mmHg அந்த அளவு தான் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம இந்தியாவில் 75% இதையும் தாண்டி அதிகமான இரத்த அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெண்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஆனால் ஆண்கள் அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவங்களில் முன்னிலையில் இருக்கிற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா தென் மாநிலங்கள். தென் மாநிலங்கள்னால் என்ன, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள் எல்லாமே. அப்புறம் மேற்கு மாநிலங்கள், அதாவது மேற்கு மாநிலங்கள்னால் என்ன, குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களும் கட்டுக்குள்ளாடி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா லான்செட் அப்படிங்கிற மருத்துவ இதழுடைய ரிப்போர்ட். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மாணவர் படையின் 75வது எழுச்சி நாள் அப்படிங்கிறது தான் என்னைக்கு அப்படின்னா November 27, அதாவது NCC ரைசிங் டே அப்படிங்கிறது தான். NCC அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதோடைய விரிவாக்கம் பார்த்துச்சுங்க, நேஷனல் கேடட் கார்ப்ஸ் அப்படிங்கிறது தான் NCCயுடைய விரிவாக்கம். ஓகே, இது 1948 July 15 தான் தொடங்கப்பட்டது. இது என்னதான் July 15 தொடங்கப்பட்டிருந்தாலுமே இதோடைய எழுச்சி நாளாக November 27 நம்ம இப்போ கொண்டாடுறோம். ஓகே, இந்த NCCயுடைய இயக்குனர் யார் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரலான குர்பீர் பால் சிங் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது குரங்கம்மை அப்படிங்கிற நோய்க்கு இப்போ வேற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பேர் அது அப்படின்னா எம் அம்மை அப்படிங்கிறது தான். யார் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குரங்கம்மை அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து தோற்றுவிக்கப்பட்ட, அதாவது தோன்றின ஒரு நோய் தானே. இப்போது எதிர்காலத்தில் என்னாகும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இனி நிறைய பேர் வந்து இதனாலேயே ஆப்பிரிக்க மக்களை ஒரு மாதிரி கற்பினத்தவர்களை இழிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் குரங்கம்மை அப்படிங்கிறது வேண்டாம், அதுக்கு பதிலாக எம் அம்மை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சின்ன டீட்டெயில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஏடி அப்படிங்கிற ஒரு ஆப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற ரவுடிகளுடைய விவரங்கள் எல்லாமே இதில் டிஜிட்டல் மயமாக்கி வச்சுருந்தாங்க. மொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்கள் அப்புறம் 9 கமிஷனகரங்களில் இருக்கிற 30,000-க்கும் மேற்பட்ட ரவுடிகளுடைய தகவல்கள் எல்லாமே இதில் டிஜிட்டல் மயமாக இருக்குது. நேற்றுக்குள்ள வீடியோவில் நான் இதை தவறுதலாக 39 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சுக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் தான் இருக்குது. ஓகே,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நேத்திக்குள்ள கண்ட ஃபஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கரெக்டாக எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தேங்க்யூ.